Hi and welcome to JRTV Digital. Today I have with me an infectious disease specialist on the phone, and we are going to be asking her some questions which will help us public understand the gravity of the situation today. இன்னைக்கு இருக்க நிலைமை வந்து நிறைய பேர் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்றோம். இது எவ்ளோ சீரியஸா இருக்கு, இத நம்ம ஏன் அதுக்கு யூஸ் பண்ண ஏன் அத வந்து நம்ம follow பண்ணனும் அப்படின்றது இன்னைக்கு this specialist is going to share with us. யாருக்கெல்லாம் இந்த வைரஸ் வரும் டாக்டர்? ஏனா இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க, 10 மாசம் குழந்தைக்கு வந்திருக்குன்றாங்க. Even people in the middle age are getting. Earlier it was like the bracket was only children below 3 and then elderly அப்படினு சொல்லிருந்தாங்க. So it can be anybody can get this infection. So anybody exposed can get this infection. That is, like, anybody alive can get this infection. Now, the intensity of infection, how severe it can become, is the question. If I want an infection, one that is very pressing, I or sore throat, or a poor body, why? Because younger people are jassy. As you age, comorbidities, like sugar, uncontrolled, BP, heart problem, liver problem, this many are coming. And the disease, one is oxycoma, pneumonia, or malaria. These are the very different jassy. But yaar exposed aanangala anybody and everybody can. Okay, ஒருத்தருக்கு symptom இருக்கு, early symptoms அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணனும்? இப்போ வந்து இன்னைக்கு டெலி கன்சல்டேஷன் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ டெலி கன்சல்டேஷன் பண்ணனுமா இல்ல நேரா டாக்டர் கிட்ட போணுமா இல்ல அவங்களே வந்து ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா ஏதாவது ரெமெடி பண்ணிட்டு இருக்கலாமா? வந்து if you have a mild symptom, like for example namak usual flu mari vara symptoms va or sore throat, throat pain, or mild cough, or fever apdi irundha first veeta vittu veliya varad. Isolate yourself in a single room. Ena unga kitta na unga family la irukka ellarum paravo unga veetu patti sutti irukka ungalku ellarkume paravo first unga room kulla irundittu you call the helpline or call your doctor. இந்த மாதிரி symptoms இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப மைல்டா இருக்கு, நீங்க யங்கா இருக்கீங்க, பெரிய லெவல்ல ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டர் வெறுமே கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டு வீட்டிலேயே மருந்து எடுத்து டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே டெஸ்ட் பண்றது இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல முடியாது. சோ மைல்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்கள we give them home care, but they are notified to the government, so the government will have an idea how many people are like this. Even அதுக்குள்ள we also give them alarm signs. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா உடனே ஹாஸ்பிடலுக்கு வரணும்னு சொல்லிடுவோம். The டாக்டருக்கு சொல்லுவாங்க. For example, இப்ப மூச்சு அதிகமா வாங்குது, ரொம்ப அதிக ஜுரம் இருக்கு, நிறைய வாந்தி வருது, நிறைய பேதி போகுது, ஏதாவது குழம்பு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, வயசு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, 65-70 வயசு இருக்கு, அவங்களுக்கு வந்து சுகர் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுவோம், அட்மிட் பண்ணுவோம். மெஜாரிட்டி எப்படி இருக்கும்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய அவங்க தானே வெளியே போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லாக்டவுன் முன்னாடி இருக்க வரைக்கும் எப்படி இருக்கும்னா யங்ஸ்டர்ஸ் வெளியே போகும்போது எங்கேயாச்சும் ஃபாரின்ல இருக்கும்போது அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு கொடுத்துருவாங்க, and they become really sick. அங்கதான் மோர்டாலிட்டி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வீட்டுல ஒரு ரூம்குள்ள தனியா போயிருக்கோம், உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்த பிறகு யூ ஐசோலேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி. அதுக்கப்புறம் கிவ் அ கால் டு யுவர் டாக்டர். இப்போ உங்களோட டாக்டர் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் ஒருத்தரும் இல்லைன்னா கிவ் அ கால் டு தி ஹெல்ப்லைன். They will help you with your symptoms, எப்படி பண்றதுன்னு சொல்லுவாங்க. Doctor, in this virus, is it airborne, is it through touch, or is it in surface? It's called droplet. அதாவது airborne ங்கிறது ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து இப்ப டிபி மாதிரி கிருமிகள், இப்ப நான் தூங்கினா இப்ப வந்து டிபி கிருமியில இரும்பினா இப்போ ஒரு 8x8 ரூம்ல இருக்கேன்னா இரும்பின பிறகு ஒரு ஏசி வென்டிலேட்டர் க்ளோஸ் ரூம் ஆனா இட் கேன் ஸ்டே ஃபார் ஹவர்ஸ் இந்த ரூம், யார் உள்ள வந்தாலும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அது டிபி மாதிரி கிருமி. இன்னொரு கிருமி வந்து இந்த டிராப்லெட்னு சொல்றது. இதை வந்து அவங்க இரும்பும் போதோ தும்பும் போது வர துகள்கள் பெருசு, பெரிய துகள்கள்ங்கிறதுனால 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அது டிராவல் பண்ணும்போது இட் வில் செட்டில் டவுன் இந்த கிரவுண்ட். So groundல பட்றோம், நீங்க 1 மீட்டர் 2 மீட்டர் தள்ளி இருக்கும்போது உங்களுக்கு வரவே வராது. Even if you are in the virus, main modality of spread is through touch. என்ன ஆகும்னா இப்ப when you have a cold or cough, what you do, you keep your hands on your face. அப்ப ஃபேஸ்ல வைக்கும்போது அந்த சளி அந்த எச்சில் உங்க கையில படும், அந்த கை என்ன பண்ணுவீங்க, you keep it on surfaces. Somebody touches the surface, they develop it. So இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து ஒருத்தர் முகத்துல தும்பறதாலும் இரும்பறதாலும் less than 1 meter distance யாரோடயா நீங்க எக்ஸ்போஸ் ஆகணும், இல்ல அவங்க டச் பண்ண சர்ஃபேஸ் டச் பண்ணணும். சோ இதுல வந்து நான் ஹெல்த் கேர் வாஸ் ஸ்பீச் பண்ணுவோம், இதாஸ் வந்து there has to be 4 steps. Somebody sick has to touch, somebody has to be sick having the virus. அவங்க அவங்க ஃபேஸ் மூக்கு எங்கேயாச்சும் தொடணும், அது சர்ஃபேஸ்ல தொடணும், அந்த சர்ஃபேஸ்ல நீங்க தொட்டு உங்க மூக்கு வைக்கணும். இந்த 4 ஸ்டெப்பும் வந்தாதான் நெக்ஸ்ட் பர்சன் கேன் கெட் இட். divide பண்ணி போடும்போது. But நீங்க லாஜிக்கலா யோசி பாருங்க, all of us have this habit of touching our face. All of us have the habit of touching common surfaces. For example, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஹேண்ட் ரைல தொடுறதோ இல்ல கிளவுஸை தொடுறதோ லிஃப்ட் பட்டனை தொடுறதோ all of us have the habit. So it passes easily. So நம்ம நினைச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, first learn not to touch face, your hands. மூஞ்சி கையை கழுவாம முகத்தை இதெல்லாம் தொடர்றத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். இது ஒரு ஹேபிட் மாதிரி வரணும். ஸோ இப்போ நாங்கெல்லாம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் என்ன பண்றோம்னா, we do it mindfully. இப்போ எனக்கு மூக்கு வந்து எனக்கு சொரியணும்னா என்னோட ஷர்ட் ஸ்லீவை வச்சுதான் சொறிவேன், என் கை போகாது. நான் மாஸ்க் போட்டிருக்கனோ இல்லையோ, மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு வேர் மாஸ்க் அன்லெஸ் ஐ ஹேண்ட் தி பேஷண்ட். மாஸ்க் ஆர் இன் ஷார்ட் சப்ளை. ஸோ எனக்கு இப்போ ஒரு மூக்கு சொரியுதுன்னா ஐ யூஸ் மை ஷர்ட் ஸ்லீவ், ஐ டோன்ட் டச் மை ஃபேஸ். இப்போ எனக்கு ஃபேஸ்ல தொடணும்னு இருந்துச்சுன்னா கையை வாஷ் பண்ணிட்டு தான் தொடுவேன். If I have an alcoholic disinfectant, I use it. If I don't have it, I wash with soap and water and then touch my face. I don't touch face with my hands. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நீங்க செல்போன் ஒருத்தர் மாத்தி யூஸ் பண்றதை மொத்தமா நிறுத்தணும். செல்போனையும் கிளீன் பண்ணணும். செல்போன் உங்க கையில தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டு தான் மெயின் திங் which easily anybody can do. Okay. Doctor, why hasn't the seriousness and the gravity of the situation gone down with the public? There is no social distancing maintained. Even the imposed restriction. I think it's probably they are not. This is not just a problem in India. It's a problem in all the westernized world. எப்படி வந்து China react பண்ணுச்சோ அந்த மாதிரி மத்த world parts react பண்ண மாதிரி. The biggest epidemic in New York and London is because of this. Either people are like they are taking it too easy or panicking. இந்த ரெண்டு தான் வருது. ஒன்னு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க, எதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க, சுத்துறாங்க. இல்லைன்னா பேனிக் ஆகிட்டு everybody wants to go home. They are again crowding in a big way. For example, இப்ப லண்டன்லாம் அது டெல்லியில வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம்லாம் பார்த்தா பயமா இருக்கு. They'll be taking it. The water இருந்தாலும் they'll be spreading it to, அதாவது we call this super spreaders. நார்மலா ரெண்டு பேர் மூணு பேர் ஸ்ப்ரெட் பண்றவங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா அவங்க 15-20 பேர் ஸ்ப்ரெட் ஆயிடுவாங்க. And all of them will be taking to their villages, which makes it a huge thing. ரெண்டு ரெஸ்பான்ஸா இருக்கு. ஒன்னு வந்து ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா ரொம்ப பதட்டப்படுறோம். ரெண்டுமே not good. And I have a feeling it's got a lot to do with the amount of material which goes in TV and media. Everybody is just talking about it. So either people are saying that unnecessary and panic mongers are not being worthy of, either they are taking it too seriously and getting frightened. Not only there is no stability on any decision making among the public. That was my next question, Doctor. What are the kind of false news that are being circulated on the virus? What is right and what is not right? One major thing which is happening is people வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டா வெளியே போலாம். Which is utter nonsense. A general public doesn't require mask. எப்ப மாஸ்க் தேவைப்படுனா ஜெனரல் பப்ளிக்கு சிட்டி ஃபுல்லா எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போ சிட்டியில இருக்கவங்க ஒரு 10 பேர் எடுத்தீங்களா அது 5 பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அப்ப யாருக்கு இருக்குன்னே தெரியாது. அந்த சிச்சுவேஷன்ல போனாலும் எவ்ரிபடி ஹேஸ் டு ஹேவ் அ மாஸ்க். அப்போ எதுக்குன்னா, இஃப் யூ ஹேவ் அன் இன்ஃபெக்ஷன், இஃப் யூ ஹேவ் அ மாஸ்க், சான்ஸ் ஆஃப் யூ ஸ்ப்ரெடிங் இட் அவுட் சைட் இஸ் லெஸ். அதுக்காக தான் மாஸ்க் போடணும். ஹெல்த் கேர் ஒர்க்கர் என்ன எதுக்கு மாஸ்க் போடுறாங்கன்னா, ஏதாவது அவங்களுக்கு தெரியாம என்விரான்மெண்ட்ல இருந்து அவங்க மேல பட்டுடுச்சு. For example, 1 meter வரைக்கும் ஒரு துகள்கள் இருக்கலாம்னு நான் சொன்னேன். அந்த பேஷண்டோட வாக் பாஸ் நான் போகும்போது அப்படி துகள் வந்தா ஐ வில் ஹேவ் அ சான்ஸ் டு ரிமூவ் த மாஸ்க். ஐ வில் கெட் அ ஸ்மால் ப்ரொடெக்ஷன் வித் திஸ் நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்க். அதுக்காக தான் ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கு மாஸ்க். பட் நார்மல் பீப்புள் மாஸ்க் கொடுக்கறது வந்து லாட் ஆஃப் NGOs people are taking it as a big thing and doing it. But what is happening is giving them a false confidence. அந்த மாஸ்க் போட்டுட்டு வெளியே போறது நார்மல் நினைக்கிறாங்க, which is very very wrong. Mask does not protect it. In fact, it increases the chance of infection because you are not used to wearing a mask. You will keep fiddling your face. அப்ப என்ன ஆகுது, சர்ஃபேசஸ் வந்து மூஞ்சுக்கு ஜாஸ்தி போகும். See, wearing a mask constantly, it is not easy. And you must know when to take it off. For example, for a surgical mask போடுறீங்கன்னா, the moment it becomes wet, it has to be thrown off. You cannot use it throughout the day. I see my mate coming with a mask saying that, mask போட்டுக்கடா doctor, now protect it. நீ வரவே நான் வேலைக்கு வரேன், வீட்லயே உட்கார்ந்து சொல்ல வேண்டியது. It's giving them a false assurance that wearing a mask helps. Again, mask la various type irukku. Tuni mask la endha use um kedaiyadhu. Endha oru mask vettaanalum anga any kind of infection stays there more. But I don't know, it is mask wearing is becoming a big fashion sense now. We don't get N95. I see patients attenders coming with N95. Don't ask me where they are. If you are having it, please give it to us. We need it now. Engalukku neenga vandu use it use e kedaiyadhu. Hospitals donate பண்ணுங்க, நாங்களாச்சும் பிரயோஜனப்பட்டு போவோம். Thank you so much, Doctor, for your time with JRTV. TV Digital. Whenever we do have any doubts with regard to COVID-19 or the current pandemic that's happening, we will reach out to you. Yeah. Thank you. Thank you, Dr.